ரொம்ப நாளாக நம்மளுக்கு பிடிச்ச ஒருத்தரை பார்க்காம இருந்து திடீர்னு அவங்கள பார்க்கும்போது எந்த அளவுக்கு சந்தோஷப்படுமோ அந்த அளவுக்கு சந்தோஷத்தை கொண்டு வந்திருக்காங்க நம்ம தமிழ் படம் டூவோட டீம். அப்படி என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் யாரும் இல்லை அப்படிங்கிற வீடியோ சாங்கை வந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பாட்டோட லிரிக்ஸிஸ்ட் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவருமே நம்ம டைரக்டரான சி.எஸ். அமுதன் தான். ஸோ இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 17 பேரை வந்து விடாமல் கலாய்ச்சிருக்கிறாங்க. அவங்க யாரெல்லாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் சொல்ல போகிற பேர் மட்டும் இல்லாமல் வீடியோ சாங்கை பார்க்கும்போது உங்களுக்கு யாராச்சும் வந்து தென்பட்டாங்கன்னா அவங்க யாரு, அந்த சம்பவம் எப்போ நடந்தது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் டக்குன்னு கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ சாங்கோட ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் படம் 1 வந்த மாதிரியே ஆர்த்தி தட்டை எடுத்துகிட்டு பொண்ணுங்கள்லாம் வந்து அவங்கள வரவேற்கிற மாதிரி தான் அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி பாட்டோட லிரிக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, சுனாமியே பினாமியே குள்ள நரிகளை வரைக்கும் நல்ல அப்படிங்கிறதோட முடிச்சு ஒரு ஆணியை பிடுங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவாவோட கை தெரியுது. அது வந்து மெர்சல் படத்தில் நம்ம தளபதி விஜய் வந்து அரெஸ்ட் ஆகி ஜீப்பில் ஏறதுக்கு முன்னாடி கை காமிப்பார் இல்லைங்க, அதை தான் நம்மளுக்கு ரிமெம்பர் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்கு அடுத்த சீனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிவா வந்து நடந்து வராரு. அந்த இடத்துல ஒரு போராட்ட களமாக அமைஞ்சிருக்குது. அப்படியே நம்ம சிவா நடந்து வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நெருப்புக்குள்ளே இருந்து நடந்து வந்துட்டு இருக்காரு. அப்படியே அந்த நெருப்பை காலை வச்சு மிதிச்சு அமுத்திட்டு முன்னாடி வர்றாரு. வந்து சண்டை தான் போட போறாருன்னு பார்த்தா என்னை விட்டுருங்க ப்ளீஸ் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி வந்து பாடிட்டு இருக்கிறாரு. அதுக்கடுத்து பக்கத்தில் இருந்த போலீஸ்காரோட மைக்கு பிடிங்கி நான் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி பாடுறாரு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் மாஸ் இல்லை, நான் வெலாசிட்டி இல்லை, நான் லயன் இல்லை, நான் டைகர் இல்லை, நான் ஜிராஃப் இல்லை, நான் ஜீப்ராவலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அனிமல்ஸ் பேராக அடிக்கிட்டு போயிட்டே இருக்கிறாரு. டக்குன்னு திடீர்னு அருண்ராஜ் காமராஜ் வாய்ஸ் மாதிரி எனக்கு ஒன்று கேட்டுச்சு. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பருப்புடா அப்படின்னு சொல்லி வந்துச்சு. அது அந்த இடத்துல யாரை கலாச்சாங்க அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக ஒருத்தரை கலாச்சிருக்காங்க. அவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அவர் கோட் சூட்டு போட்டு அதிகமாக படங்களில் நடிச்சிருக்கிறாரு. அவர் படத்தில் வந்த ஒரு பாட்டையே வந்து ரீமிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பீட்டா வந்தால் எனக்கு என்ன, மீத்தன் எடுத்தால் எனக்கு என்ன, நான் வாயை திறக்க மாட்டேன், வாயே திறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு யூ வேணும், டாக்ஸ் ஃப்ரீ வேணும், மாஸ் ஓப்பனிங் வேணும். நான் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு நேரம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது நடந்து முடிஞ்சு நம்ம யோசிக்கிறதுக்குள்ளாரே டக்குன்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரியான ஒரு டைலாக போடுறாங்க. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வரலாம் வரலாம் வா வரலாம் வா அப்படிங்கிறாங்க. அதுக்கு டக்குன்னு நம்ம சிவா வந்து அம்பாசிடர் காது காது திறந்துட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த ரெண்டு இதுவும் எந்த படத்தில் வரும்னு இந்நேரம் ஃபோட்டோ வந்திருக்கும் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு மிகப்பெரிய லெஜண்டோட டைலாக் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் எப்போ வருவேன், எப்படி வருவேன், எதுக்கு வருவேன்னு யாருக்குமே தெரியாது, ஏன்னா நான் வரவே மாட்டேனே அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கிறாங்க. பாவம் அந்த லெஜண்ட் இந்த வீடியோ பார்த்தாருன்னா என்ன வரோ. இதுக்கு நம்ம சிரிச்சு முடிக்கிறக்குள்ளாரே டக்குன்னு இன்னொரு இது சொல்கிறாங்க. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது தானாக சேர்ந்த கூட்டம் இல்லை, எல்லா ஜூனியர் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறாங்க. இந்த பொங்கலுக்கு தான் ரிலீஸ் ஆச்சு. படம் பேரை தமிழ் படம் டூன் வச்சுக்கிட்டு இவங்க இப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ் பாலும் இல்லை தெலுங்கு பாலும் இல்லை, என்னை வளர்த்தது ஆவின் பால் அப்படின்ட்டாரு பொஸ்குன்ட்டு. இது தொடர்ந்து வந்து எலெக்ஷன் வந்தால் பேச மாட்டேன், ட்விட்டரில் கருத்து போட மாட்டேன், அரசியல்னா குதிக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. அது முடிஞ்சதுக்கப்புறமா இது யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, பீச்சில் தியானம் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லி அதை முடிக்கிறாரு. டக்குன்னு ஒரு மிமிக்கிற வாய்ஸில் எனக்கு நடிக்க தெரியாது, எங்கள் அப்பா எனக்கு சொல்லித்தரல அப்படிங்கிறாரு. அது ரொம்பவுமே ஃபெமிலியரான வாய்ஸ். அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நான் அப்போவே நினச்சேன் இவர் பிக்காக ஏதோ பாஸ் மாதிரி யோசிச்சு சொல்ல போகிறாருன்னு, டக்குன்னு நான் யூஎஸ்ஏ கிளம்பி போயிடுவேன்னு சொல்லி அதே மாதிரி முடிச்சிருக்கிறாரு. நான் கூட பாட்டு முழுக்க மற்றங்களை தான் வச்சு செய்வாருன்னு சொல்லி நினச்சேன், ஆனால் இங்கே ஒரு காரையே வச்சு செஞ்சுருக்கிறாரு. இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா இடம்பெறாத படங்களே கிடையாது. ரீசெண்டாக கூட ஒரு 2-3 படத்தில் இந்த காரை பார்த்தேன். அடுத்ததான் இதெல்லாம் முடிஞ்சக்கப்புறம் இன்னொருத்தரை கொண்டு வந்திருக்கிறாங்க உள்ளார. அவர் ஆல்ரெடி வந்திருந்தார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவரோட டைலாக் அண்டு சாங்கையும் ரெண்டையுமே சேர்த்து ட்ரால் பண்ணியிருக்கிறாங்க. வாழு வாழு வாழ விடு அப்படிங்கிறாங்க. இது யாரோடதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீயும் நானும் நண்பேண்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது எனக்கு திரும்ப திரும்ப கேட்குறப்பெல்லாம் நீயும் நானும் அண்ணன் தம்பிடா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு கேட்டே இருக்குது. டக்குன்னு ரொம்பவே ஃபேமஸ் தூக்கி அடிச்சிருவோம் பார்த்துக்கோ அதையும் நம்ம சி.எஸ். அமுதன் உள்ள ஆட் பண்ணியிருக்கிறாரு. இவ்வளோ நேரமாக இவ்வளோ பேரத்தை பற்றி சொல்லிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ சொன்ன எல்லா விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் படத்தையும் தாண்டி வந்து கலாய்ச்சிருக்கிறாரு. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் டிவியில் இருந்து வந்தவன்டா, என் ப்ரொடியூசருக்கு பாவம் காரே இல்லைடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இத
பணமே இல்லடா அப்படிங்கிறாரு. அதனால இப்ப கொஞ்சம் திரும்பி வந்துட்டேன், ஆனா இப்ப கால் சீட் இல்லடா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நான் இப்ப சொன்னவர் உங்களுக்கு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், ஆனா இப்ப அடுத்த ஒருத்தர் சொல்ல போறேன், அவருக்கு இவருக்கும் நிறைய ரத்தம் தெரிக்கிற அளவுக்கு சம்பந்தம் இருக்குது. டக்குனு பாட்டு ஸ்பீடா போற மாதிரி தெரியுது. அது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இது அட்டாக் பண்ற சிவா, இது தகராறு பண்ற சிவா, இது கில்மா பண்ற சிவா, இது டேமேஜ் பண்ற சிவா, இது ஐடியா பண்ற சிவா, இது அசால்ட் பண்ற சிவா, இது அட்ராக்ட் பண்ற சிவா அப்படின்னு சொல்லி வந்து பாட்டை முடிச்சிருக்கிறாங்க.
சார் கையில் மட்டும் பொன்னாட இருந்துச்சுன்னா நானே போத்தி விட்டுருந்துருப்பேன். சிஎஸ் அமுதன், நீங்கள் வேறு லெவலில் போயிட்டீங்க. என்ன கொஞ்சம் வருத்தமாக இருக்குது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரிட்டன் டன் டேரக்டர் பை சிஎஸ் அமுதன் போட்டிருக்கீங்க. டேரக்டர் பை கூட நீங்கன்னு ஒத்துக்கலாம், ஆனால் ரிட்டன் பை தான் கொஞ்சம் இடிக்குது. ஸோ ஓவராலாக இந்த பாட்டில் 17 பேரை தான் கலாய்ச்சிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லி சொல்லியிருக்கிறேன். ஒருவேளை நாங்கள் கலாய்ச்சியில் யாராச்சும் மிஸ் பண்ணியிருந்தோம்னா அவங்க யார் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் டக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. Hi, this is Niveda Petraj here. Please subscribe for We Talk Keys.